தமிழ் மக்கள் வாழ்க வளமுடன். இன்றைய குறுஞ்செய்திகள். குடியிருப்பு பணி மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறுபவர்கள் பற்றி புகார் அளிக்க மக்கா, ரியாத் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வசிப்போர் 911 என்ற எண்ணிலும், சவுதி அரேபியாவின் மற்ற எல்லா பகுதிகளிலும் வசிப்போர் 999 என்ற எண்ணிலும் அழைக்கலாம் என்றும் ஜவாசத் அறிவித்துள்ளது. குனூஸ் பார்மசியில் மருந்துகள் வாங்கும்போது சாப் வங்கியின் கடன் அட்டைகளை பயன்படுத்தி வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு 10% சிறப்பு தள்ளுபடி கிடைக்கும் என்றும், இது இந்த டிசம்பர் மாதம் முழுதும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைக்கும் பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகளுக்கான உணவு, பால் பவுடர் தவிர பிற மருந்துகளுக்கு இந்த சலுகை பொருந்தும் என்றும், பிற சலுகைகளுடனோ அல்லது ஆப்பிள் பே உள்ளிட்ட இணையதளம் மூலம் வாங்கினாலோ மதா டெபிட் கார்டு பயன்படுத்தினாலோ இச்சலுகை பொருந்தாது என்றும், ஒரு வாடிக்கையாளர் அதிகபட்சமாக 100 ரியால்கள் வரை தள்ளுபடி பெறும் அளவிற்கு செல்லும் என்றும் குனூஸ் தெரிவித்துள்ளது. பள்ளி போக்குவரத்து பேருந்துகள் குழந்தைகளை ஏற்றிச் செல்வதற்காகவோ அல்லது இறக்கிவிடும் இடத்திலோ வாகனம் நிற்கும்போது அவற்றை கடந்து செல்வது போக்குவரத்து விதிமீறலாகும். இதற்கு குறைந்தபட்ச அபராதமாக 3000 ரியால்கள், அதிகபட்சமாக 6000 ரியால்கள் வரை வசூலிக்கப்படும் என்று சவுதி போக்குவரத்து காவல்துறை எச்சரித்துள்ளது. மொபைலி நிறுவனம் இந்த டிசம்பர் மாதம் 31 வரை வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளது. மொபைலி மூலம் மணிகிராம் வழியாக பன்னாட்டு பண பரிவர்த்தனைகளுக்கு 20 ரியால்கள் வரை கேஷ்பேக் திரும்ப பெறலாம் என்றும், குறைந்தபட்சம் 600 ரியால்கள் அனுப்ப வேண்டும் என்றும், 72 மணி அதாவது 3 நாட்களுக்குள் கேஷ்பேக் கிடைக்கும் என்றும் அறிவித்துள்ளது. அதுபோல சதாத் பில்கள் கட்ட அதாவது மின் கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட தொகைகளை மொபைலி மூலம் செலுத்தினால் அதற்கு 5% கேஷ்பேக் கிடைக்கும் என்றும், மொபைலி ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் 10% கேஷ்பேக் கிடைக்கும் என்றும், மொபைலி பில்களை கட்டும்போது குறிப்பாக ப்ரீபெய்ட் ரீசார்ஜுக்கும் 400% எக்ஸ்ட்ரா கிரெடிட் கிடைக்கும் என்றும் மொபைலி அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் நேற்று டிசம்பர் 5 திங்கட்கிழமை நியோம் திட்டத்தில் பார்வையாளர்களை முதன் முதலில் பெறும் தீவாகவும், ஆடம்பர கடல் சுற்றுலாவுக்கான முதல் தீவாகவும் சிந்தாலா தீவு அமையும் என்றும், இது வருகின்ற 2024 முதல் பார்வையாளர்களை அனுமதிக்கும் என்றும் அறிவித்துள்ளார். 2வது ரியாத் தத்துவ மாநாட்டில் சுமார் 2700 மேற்பட்ட மக்கள் மன்னர் ஃபஹத் தேசிய நூலக மண்டபத்தில் நிரம்பியுள்ளதுடன், உலகம் முழுவதிலுமிருந்து 70 பேச்சாளர்கள் அறிவியல் மற்றும் தத்துவம் பற்றிய கருப்பொருள்களை பற்றி விவாதிப்பதை கேட்க முடிந்தது என்றும், இது புதிய இணைப்புகளின் ஆரம்பம் மற்றும் மற்றவர்களின் தொடர்ச்சியாகவும், இது இன்னும் சொல்லப்படாத ஒரு நீண்ட கதையின் ஒரு அத்தியாயம், எனவே அடுத்த ஆண்டும் உங்களை மீண்டும் வரவேற்க ஆவலுடன் காத்திருக்கிறோம், அப்போது மீண்டும் ஒருமுறை தனிநபர்களாகிய நமக்காகவும் நம் உலகத்திற்காகவும் தத்துவ சிந்தனையின் முக்கியத்துவத்தை கொண்டாடுவோம் என்றும் கலாச்சார அமைச்சகத்தின் இலக்கியம், வெளியீடு மற்றும் மொழிபெயர்ப்பு ஆணையத்தின் பொது மேலாளர் ஹாலித் அல் சமேதி அவர்கள் கூறியுள்ளார். தலைநகர் ரியாதில் உள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் துன்புறுத்தல் தடுப்புச் சட்டம் உட்பட சவுதியில் உள்ள பல சட்டங்களை மீறும் வைரல் வீடியோக்களில் தோன்றிய பலரை அடையாளம் கண்டுள்ளனர். ரியாத் காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், சந்தேக நபர்கள் துன்புறுத்தல் தடுப்புச் சட்டம், பொது ஒழுக்க விதிகள் மற்றும் நாட்டில் பொருந்தக்கூடிய பிற சட்டங்களை மீறியுள்ளனர். சந்தேக நபர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாகவும், அவர்களுக்கு உரிய தண்டனை உண்டென்றும் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் திரைப்பட ஆணையம் திரைப்படங்களை ஆதரிக்கும் வகையில் டாவின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. டா பிலிம் காம்படிஷன் சவுதி பிலிம் கமிஷனின் முன்முயற்சியானது வளர்ந்து வரும் சவுதி திரைப்பட திறமையாளர்களை ஆதரித்து அதிகாரம் அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் சவுதி அரேபியாவில் வளர்ந்து வரும் திரைப்படத்துறையை மேம்படுத்துகிறது. போட்டியின் புதுப்பிக்கப்பட்ட பதிப்பு தொழில்முறை சவுதி திரைப்பட தயாரிப்பாளர்களை ஆதரிக்கும் புதிய நோக்கு நிலையுடன் வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் கலாச்சார அமைச்சகம் கடந்த டிசம்பர் 4 ஞாயிற்றுக்கிழமை தொழில்நுட்ப மற்றும் தொழிற்பயிற்சி நிறுவனத்துடன் இணைந்த மின்னணு கலாச்சார உரிம தளமான அப்தேயாவின் 3வது கட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதாக சவுதி கெசட் செய்தி வெளியிட்டுள்ளது. 2027 ஏஎஃப்சி ஆசிய கோப்பை நடத்துவதற்கான ஏலத்திலிருந்து இந்தியா விலகிக் கொண்டதை அடுத்து அந்த ஏலத்தை சவுதி அரேபியா எடுத்து
வருகின்ற 2027 ஆண்டு பிப்ரவரியில் ஏசியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் போட்டிகள் நடத்தப்படும் என சவுதி ப்ராஜெக்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் இந்தியர்கள் 14,133 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குடியுரிமை, தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதற்காக இவர்களை பல்வேறு பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்குள் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் செய்தி வெளியிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 8,148 பேர் குடியுரிமை முறையை மீறியவர்கள் என்றும், 3,859 பேர் எல்லை பாதுகாப்பு விதிகளை மீறியவர்கள் என்றும், மற்றும் 2,126 பேர் தொழிலாளர் சட்டங்களை மீறியவர்கள் என்றும், பிறர் மற்ற சட்ட மீறல்களுக்காக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளது. ராயல் கமிஷன் ஃபார் அல் உலாவின் திரைப்பட நிறுவனமான சவுதி அரேபியாவின் ஃபில்ம் அல் உலா அதன் லட்சியமான புதிய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி ஸ்டுடியோ வளாகத்தின் முதல் கட்ட கட்டுமானத்தை தொடங்குவதாக அறிவித்துள்ளது. முதல் கட்டம் தோராயமாக 330,000 சதுர அடி, அதாவது 30,000 சதுர மீட்டர்களை உள்ளடக்கியதாக இவை இருக்கும் என்றும், வருகின்ற 2023 ஆண்டின் 4வது காலாண்டில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. ஓமன் நாட்டின் வங்கியான சோஹார் இன்டர்நேஷனல் வெளியிட்டுள்ள செய்தியின்படி, சிபிசி எனப்படும் கால்கைன் பெட்ரோலியம் கோக் தயாரிப்பில் முன்னணியில் இருக்கும் சன்விரா கார்பான் நிறுவனம் ஆப்பிரிக்கா, கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள அலுமினிய ஸ்மெல்டர்களுக்கான பிராந்திய சந்தையில் சேவை செய்ய திட்டமிட்டுள்ளது என்று செய்தி வெளியிட்டுள்ளது. ரியாதில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மறுவாழ்வுக்கான 6வது சர்வதேச மாநாட்டில் பஹ்ரைன் பங்கேற்றது. டிசம்பர் 5 திங்கட்கிழமையான நேற்று தலைநகர் ரியாதில் நடந்த ஊனமுற்றோர் மற்றும் மறுவாழ்வு குறித்த 6வது சர்வதேச மாநாட்டில் பங்கேற்ற சமூக மேம்பாட்டு அமைச்சர் ஒசாமா பின் அகமது கலாஃப் அல் அஸ்போர் மற்றும் சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலீலா பின் எஸ் ஜாவத் ஹாசன் ஆகியோர் இரு அமைச்சகங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்து கொண்டனர். முகாம்களில் உள்ள சிரியாவின் அகதிகளுக்கு உணவு உதவிக்கு மன்னர் சல்மான் மனிதாபிமான உதவி மையம் மற்றும் நிவாரண மையத்தின் பங்களிப்பை WFP எனும் வேர்ல்டு ஃபுட் புரோகிராம் அமைப்பு வரவேற்றுள்ளது. ஜோர்டானில் உள்ள முகாம்களில் வசிக்கும் சிரியாவின் அகதி குடும்பங்களுக்கு உணவு உதவி வழங்குவதற்காக சவுதி அரேபியாவின் மன்னர் சல்மான் மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண மையம் 6 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சரியான நேரத்தில் வழங்குவதை ஐக்கிய நாடுகளின் உலக உணவு திட்டம் வரவேற்றுள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ளது. பிரீமியர் லீக் மறு தொடக்கத்திற்கான தயாரிப்புகளின் ஒரு பகுதியாக 2022 ஆண்டில் மேக்பீஸ் 2வது முறையாக மத்திய கிழக்கிற்கு வருகை தந்துள்ளார். அலெக்சாண்டர் ஐசக் மற்றும் ஸ்வென் போட்மேன் ஆகியோர் சவுதி அரேபியாவில் நியூ கேசில் யுனைடெட்டுடன் வருகை தந்துள்ளனர். ஒரு வார காலம் இந்த பயிற்சி முகாம் நடைபெற இருக்கின்றது என்றும், எடிகோ, அவரது ஊழியர்கள் மற்றும் வீரர்கள் டிசம்பர் 4 ஞாயிற்றுக்கிழமை இரவு ரியாதுக்கு வந்துள்ளனர் என்றும் நியூஸ் கேட்டில் வேர்ல்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. வளைகுடாவில் உள்ள பெரும்பாலான பங்கு சந்தைகள் டிசம்பர் 5 திங்களன்று குறைந்து முடிவடைந்தன. சவுதி குறியீடு 18 மாதங்களுக்கும் மேலாக அதன் குறைந்தபட்சத்தை தாக்கியது. ஒபைக் பிளஸ் வெளியீட்டை சீராக வைத்திருந்ததால் வர்த்தகர்கள் அடுத்த வாரம் பெடரல் ரிசர்வ் கூட்டத்திற்காக காத்திருக்கிறார்கள் என பிரிகோடர் செய்தி வெளியிட்டுள்ளது. நேயர்களே, இன்றைய ஒருவரி செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றது. இன்று மாலை 5:30 டெய்லி நியூஸை காண தவறாதீர்கள். மேலும் ஒருவரி செய்திகள் தற்போது முன்னோட்டம் அடிப்படையில் வெளியிடப்படுகிறது. உங்களது கருத்துக்களும் விருப்பங்களையும் அடிப்படையாக கொண்டு ஒருவரி செய்திகளை மேம்படுத்தி குறிப்பிட்ட நேரத்தில் வெளியிட திட்டமிட்டுள்ளோம். ஆகவே லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.